இந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று கேட்டால் அதுக்கு ஒரு தனி விலை. இந்திய தமிழில் கதைத்தால் அதுக்கு ஒரு தனி விலை. நான் தமிழகத்தில் உள்ள மூத்த அரசியல்வாதிகளிடமும் செயற்பாட்டாளர்களிடமும் அந்த கேள்வியை கேட்டேன். பெரிய நிலச்சுதந்தர்களான வீட்டு உரிமையாளர்களும் ஈழத்தமிழ் அடையாளத்துக்காக வீட்டை தருகிறார்கள் இல்லை. சாதாரண ஓட்டோ டிரைவர்ஸும் ஈழத்தமிழ் அடையாளத்துக்காக எங்களை சுரண்ட பார்க்கிறார்கள். அப்படியென்றால் தமிழகத்தில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக காணப்படுகின்ற அந்த அலை என்பது ஒரு மாயையா என்று ஒரு செயற்பாட்டாளர் மட்டும் பொருத்தமான விட சொன்னார். ஈழத்தமிழ் ஆதரவு என்பது தமிழகத்தில் ஒரு உள்ளுறையும் சக்தி. அதை ஒரு மாஸ் ஃபோர்ஸாக மாற்றுவதற்குரிய வேலை திட்டம் அங்கே இருக்கும் அரசியல்வாதிகளிடமும் செயற்பாட்டாளர்களிடமும் இல்லை என்று. இன்று வரையிலும் அது ஒரு மாஸ் ஃபோர்ஸாக மாற்றப்படவே இல்லை. அதை காலத்துக்கு காலம் வாக்கு வேட்டை அரசியல்வாதிகளே இஷ்டப்படி கையாண்டு வருகிறார்கள். இது தமிழகம். மூன்றாவது நீங்கள். அன்பான புலம்பெயர்ந்த மக்களே, நான் ஒரு புலம்பெயரி அல்ல. நான் புலம்பெயர விரும்பவும் இல்லை. நான் திரும்ப நாட்டுக்கு போக போகிறேன். அந்த நெருப்புக்குள்ளேயே நாங்கள் வாழ விரும்புகிறோம். உங்களுக்கு ஆலோசனை சொல்ல எனக்கு தகுதி இல்லை. உங்களுக்கு உத்தரவிடவும் எனக்கு தகமை இல்லை. நாங்கள் உங்களிடம் சில வேண்டுகோள்களை விடுக்கலாம். அதற்கு முதல் உங்களிடம் நான் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். இதே கேள்வியை நான் ஐரோப்பாவுக்கு போகும் பொழுதும் கேட்கிறேன், அமெரிக்க கண்டத்திலும் கேட்கிறேன். உங்களில் எத்தனை பேர் நாடு திரும்பி வர தயாராக இருக்கிறீர்கள்? நீங்கள், நான் உங்களை புண்படுத்துவதற்காக கேட்கவில்லை, நீங்கள் நாடு திரும்ப தயாரில்லை என்பதை நான் விளங்கிக் கொள்கிறேன். ஏனென்றால் இரண்டாம் தலைமுறைக்கும் நீங்கள் விட்டு பிரிந்து வந்த தாயகத்தின் அந்த பிரிவேகத்துக்கும் இடையே நீங்கள் கிளிபடுகிறீர்கள். நீங்கள் ஈரூடகமாக இருக்கிறீர்கள். முதலாம் தலைமுறை புலம்பெயரி எனப்படுகிறவர் ஒரு ஈரூடகவாசி. தான் விட்டு பிரிந்த தாயகத்தை கூகுள் ஸ்ட்ரீட் மேப்பில் பார்த்து ஏங்கும் ஒரு ஈரூடகவாசி. அவர் தான் விட்டு பிரிந்த தாயகத்துக்கும் தன்னுடைய இரண்டாம் தலைமுறைக்கும் இடையே கிளிபடுகிறார். அதை நான் விளங்கிக் கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கேள்வி என்னவென்றால், நீங்கள் அங்கே வந்து இருக்க தயாரில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கேள்வி என்னவென்றால், அங்கே வர தயாரில்லை என்றால் இங்கே இருந்து கொண்டுதான் அந்த அரசியலில் நீங்கள் எதையாவது செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் அதற்கு வரையறை உண்டு என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இங்கு இருந்து கொண்டுதான் அந்த அரசியலில் நீங்கள் செல்வாக்கு செலுத்த விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அடிப்படையான வரையறை உண்டு. அந்த வரையறைக்குட்பட்டுத்தான் நீங்கள் செயற்பட முடியும். அது கடந்த தேர்தலின் போதும் நிரூபிக்கப்பட்டது. அந்த வரையறையை விளங்கிக் கொண்டு நீங்கள் உங்களுடைய செயற்பாடுகளை அதற்கு ஏற்றாற்போல திட்டமிடும் பொழுதுதான் அது பயன்பொருத்தமாக இருக்கும். செய்யக்கூடியதை திட்டமிடும் பொழுதுதான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வர முடியும். எனவே தாயகத்துக்கு திரும்பி வர தயாரற்ற ஒரு நிலையில் இங்கிருந்து கொண்டுதான் அந்த அரசியலில் நாங்கள் செல்வாக்கு செலுத்தப் போகிறோம் என்று சொன்னால் எதுவரை எங்களால் செயற்பட முடியும், நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று யோசியுங்கள். இனி இரண்டாவது கேள்வி. 2009 மே மாதம் நீங்கள் ஆயிரக்கணக்கில் மேற்கத்திய நாடுகளின் பெருந்தெருக்கள் எங்கும் நிறைந்தீர்கள். உங்களால் ஏன் எங்களை காப்பாற்ற முடியாமல் போயிற்று? நீங்கள் ஈழப்போரின் மிக பிரமாண்டமான நிதி பின்தளமாக காணப்படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு பலமான ராஜதந்திர சமூகம் இல்லையா? நீங்கள் ஒரு பலமான அரசியல் சமூகம் இல்லையா? உங்களுடைய நாட்டின் கொள்கை வகுப்பாளர்கள் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய பலம் உங்களுக்கு கிடையாதா? கேள்விதான், நீங்கள்லாம் பதில் சொல்லணும். மூன்றாவது கேள்வி. ஒரு இனப்படுகொலையை உங்களால் தடுக்க முடியவில்லை. இனப்படுகொலைக்கு பின்னரான கடந்த 7 ஆண்டுகளிலும்
ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்தின் ஆவணம் வரையிலும் வெற்றிகரமாக அது இனப்படுகொலை தான் என்று நிரூபிக்கும் விதத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் சாட்சியங்களை தொகுத்தீர்கள். ஆனால் கடந்த ஆண்டு அந்த அமர்வு பிற்போடப்பட்டது. அதன்பின் என்ன நடந்தது? அனைத்துலக விசாரணை இல்லை, கலப்பு விசாரணை அதுவும் இல்லை, காமன்வெல்த் நாடுகளின் நிபுணர்களோடு விசாரணை இப்பொழுது அதுவும் இல்லை, உள்நாட்டு விசாரணை தற்பொழுது அதுவும் இல்லை. உங்களுடைய உழைப்பு வீணாகிறதா? ஏன் இப்படி ஆகிறது? ஒரு பலம் வாய்ந்த சமூகமாக நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் ஏன் அந்த நீங்கள் தொகுத்திருக்கும் அந்த ஆவணங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சக்திமிக்க நாடுகளை அது இனப்படுகொலைத்தான் என்று ஒப்புக்கொள்ள செய்ய ஏன் உங்களால் முடியாமல் இருக்கிறது? ஏன் அனைத்துலக சமூகத்தின் சட்ட நியமங்களுக்கு ஏற்ப அதை அந்த ப்ரோசஸுக்கு கொண்டு போக ஏன் எங்களால் முடியாமல் இருக்கிறது? எங்க தவறு நடந்தது? நான் ஐரோப்பாவுக்கு போன பொழுது இரண்டாம் தலைமுறை புலம்பெயரிகளை பார்த்தேன். அற்புதமான ஆளுமைகள் வரத் தொடங்கிவிட்டார்கள் மூன்றாம் தலைமுறையிலும் தான். ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்வேன். நோர்வேயில் ஒரு நகைச்சுவை நாடகத்தை பார்த்தேன். எங்களுடைய காலங்களில் எங்களுடைய ஊர்களில் அன்ன ரைட், டிங்கிரி சிவகுரு இப்படியெல்லாம் நகைச்சுவை நாடகங்கள் இருந்தன. இன்றைக்கு ஒன்றுமே இல்லை. யுத்தம் எங்கள் சிரிப்பு நரம்பை அறுத்தறிந்து விட்டது. எங்களுக்கு சிரிக்க தெரியவில்லை. ஆனால் நீங்கள் சிரிக்கிறீர்கள். உங்களுடைய ஊர்களில் நீங்கள் நகைச்சுவை நாடகங்களை போட்டு சந்தோஷமாக இருங்கள், சிரியுங்கள். பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் அந்த நகைச்சுவையை இன்னும் பெற்றிருக்கிறீர்கள். எங்களிடம் அது இல்லை, நாங்கள் இழந்து விட்டோம். கிளுவை வேலியை போல நாங்கள் இழந்து போனவைகளில் ஒன்று இந்த நகைச்சுவை தனிநபர் பலநபர் நடிப்பு எங்கள்கிட்ட இல்லை. 80களில் இருந்த அந்த ஸ்கூல்களை மையமாக கொண்டு வந்த கல்வி அரங்கும் இப்பொழுது இல்லை, அரங்கே இல்லை. பொங்கு தமிழின் தோல்விக்கு பின் வீழ்ச்சிக்கு பின் அரங்கே இல்லை. இருக்கிற நாடகக்காரர்கள் புராணங்களை நாடகங்களாக்கி கொண்டிருக்கிறார்கள். புராண பாத்திரங்களைத்தான் திரும்ப படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் நாடகங்களே இல்லை. ஒரு நல்ல கார்ட்டூனிஸ்ட் இல்லை. ஆனால் உங்களிடம் எல்லாம் இருக்கு. கனடாவிலிருந்து இரண்டாம் தலைமுறை புலம்பெயர் ஒருவர், சில ஆண்டுகளுக்கு முன் கொலம்பியா யூனிவர்சிட்டியைச் சேர்ந்தவர், ஒரு ஆய்வு தேவைக்காக யாழ்ப்பாணம் வந்தார். அவருடைய ஆய்வு பொருள் சாதி கட்டமைப்பு. அவர் என்னிடம் கேட்டார், சாதி தொடர்பில் எங்கே போகணும், எந்தெந்த ஆக்டிவிஸ்டை காணணும், உதவி செய்யுங்கள் என்று. உதவினேன். அவரை அழைத்து கொண்டு கோப்பாய் இருபாலை உரும்பராய் திட்டமாக ஊர்களுக்கு அழைத்து சென்றேன். அங்கிருக்கும் சமூக செயற்பாட்டாளர்களை அவருக்கு அறிமுகப்படுத்தினேன். இந்த சந்திப்புகளின் போது ஒரு நாள் நாங்கள் உரும்பராய் சந்தியை கடக்கும் பொழுது அவர் உரும்பராய் சந்தியில் இருந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான பழைய பங்களாவை காட்டி சொன்னார், இது என்னுடைய தாத்தாவின் வீடு என்று. எந்த தாத்தா என்று கேட்டேன். என்னுடைய தாய் வழி தாத்தா. தாத்தாவின் பேர் என்ன என்று கேட்டேன். அவர் ஒரு மூத்த தமிழ் தேசியவாதி, தமிழ் மக்கள் மத்தியில் மிக பிரபலமாக ஒரு வீரனாக கருதப்பட்ட, 60களில் வீரனாக கருதப்பட்ட ஒரு தமிழ் தேசியவாதி. ஆனால் ஒரு பொல்லாத சாதிமான். அவர் கடுமையாக சாதி பார்ப்பார். அவருடைய தேசிய சாதி நீக்கம் செய்யப்படாதது. மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் ஆலய பிரவேசத்தில் அவருக்கும் பங்கு இருக்கு, அதுக்கு எதிராக நின்றவர். அப்போ நான் அந்த பிள்ளையிடம் சொன்னேன், உங்களுடைய தாத்தா ஒரு சாதி நீக்கம் செய்யப்படாத தமிழ் தேசியவாதி, ஆனால் பேரனாகிய நீங்களோ சாதியை ஒரு ஆய்வு பொருளாக கற்கிறீர்கள். உங்களுடைய தாத்தாவுக்கு சாதிக்காக ஒரு துப்பாக்கியால் கோயிலுக்குள் ஒருவனை சுட்டால் பரவாயில்லை என்று ஜோசித்தவள் உங்களுடைய தாத்தா. இலங்கை தீவில் முதமுதலாக தீர்க்கப்பட்ட வேட்டு மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலில் சாதி பிரவேசத்தில், ஆலய பிரவேசத்தில் தீர்க்கப்பட்ட வேட்டு. அப்போது அவரிடம் நான் கேட்டேன், உங்களுடைய தாத்தாவுக்கு சாதி ஒரு வாழ்க்கை முறை, உங்களுக்கோ
சாதியொரு ஆய்வு பிறப்பு. இதுதான் உண்மை. இரண்டாம் தலைமுறை புலம்பெயரிகளுக்கு முதலாம் தலைமுறையின் சென்டிமெண்டலான விஷயங்கள் பல காய்தல் உபத்தலின்றி ஆயப்படும் விவகாரங்களாக மாறிவிட்டன. இது வளர்ச்சி. இரண்டாம் தலைமுறை புலம்பெயரிகள் அற்புதமான ஆளுமைகளோடு எழுந்து வருகிறார்கள், எழுந்து வருகிறார்கள். இப்படி இந்தளவுக்கு பல்வேறு தேசங்களிலும் பதிவைக்கப்பட்ட தமிழ் வித்து புதிய புதிய கனிகளை தரத் தொடங்கிவிட்டது. அந்தளவுக்கு பலமான ஒரு சமூகம். ஏன் தாயகத்தில் இருக்கும் மக்களுக்கு பயன்பொருத்தமான விதத்தில் உதவ முடியவில்லை? எங்கே தவறு நடந்தது? மிகப்பெரிய படித்த ஆளுமைகளை கொண்டிருக்கின்ற சொல்லுவார்கள், ஈழத்தமிழர்களில் வசதி படைத்த ஒரு சிலர் அல்ல, நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். விரும்பினால் தீவுகளையே விலக்கி வாங்கலாம் என்று, வாங்கி அந்த தீவுகளிலேயே கொடியை நடலாம் என்று. அந்தளவுக்கு பழமிக்க ஒரு சமூகம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் யதார்த்தத்தில் ஒரு பலமான ராஜதந்திர சமூகமாக நாங்கள் இல்லை. ஏன், எங்கே தவறு நடந்தது சிந்தித்தீர்களா? தயவு செய்து இறந்த காலத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் பாருங்கள், நந்திக்கடலில் தமிழ் மக்களை வீழ்ச்சியுறச் செய்த பின் அதனால் ராஜபக்ச அரசாங்கம் அனைத்துலக சமூகத்தால் ஈழத்தமிழர்களும் சேர்ந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டது. சிங்கள தலைவர்கள் அதிலிருந்து கற்றுக்கொண்டார்கள். என்ன செய்தார்கள்? 6 ஆண்டுகளின் பின் அந்த ஆட்சியை கவிழ்த்தார்கள். கவிழ்த்து இலங்கை அரசாங்கத்தை புனிதப்படுத்தினார்கள். அனைத்துலக சமூகத்தால் விரும்பப்படாத ராஜபக்ச அரசாங்கத்துக்கு பதிலாக அனைத்துலக சமூகத்தால் தத்தெடுக்கப்படுகிற ஒரு அரசாங்கத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எங்களுடைய வாக்குகளை பெற்று, இவ்வளவு கெட்டிக்காரர்கள் அவர்கள். எங்களுடைய வாக்குகளை வைத்தே எங்களை இரண்டாம் கட்டமாக தோற்கடித்திருக்கிறார்கள். அவர்கள் இறந்த காலத்திலிருந்து கற்கிறார்கள். ராஜபக்ச விட்ட தவறை தாங்கள் விடக்கூடாது என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். நாங்கள் யோசிக்கிறோமா? தோல்விகளிலிருந்து நாங்கள் கற்றிருக்கிறோமா? கடந்த 7 ஆண்டு காலமாக எங்கள் அரசியல் ஏன் இப்படி போகிறது என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்திருக்கிறோமா? இது பற்றிய உரையாடல்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோமா? நாங்கள் இனியும் இறந்த காலத்தை கட்டுப்பிடித்துக் கொண்டிருக்கப் போகிறோமா? மம்மியாக்கம் செய்யப்பட்ட இறந்த காலத்தோடு வாழப் போகிறோமா? நாங்கள் நிகழ்காலத்துக்கு வரமாட்டோமா? யோசியுங்கள். எந்த இடத்தில் எதை வைக்கிறோம் என்பது முக்கியம். பனியை கொண்டு வேலை செய்யணும் என்றால் ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் வைக்கணும். இரும்பை கொண்டு வேலை செய்யணும் என்றால் அதை நெருப்புக்க வைக்கணும். நாங்கள் பிழையான இடத்தில் பிழையான சக்திகளை கொண்டு போய் வைக்கிறோம். அதனால் தான் கடந்த 7 ஆண்டுகளாக தோல்விக்கு பின்னரும் கூட நாங்கள் தடம் மாறிக்கொண்டும் தளம்பிக் கொண்டும் நிற்கிறோம். இதுக்கு யாரையும் நான் பழி கூற வரவில்லை. இது ஒரு கூட்டு பொறுப்பு. தாயகம், தமிழகம், புலம்பெயர்ந்த சமூகம் அனைவரும் ஒன்றாக சிந்தித்து முடிவெடுக்கணும். எங்களுக்குள்ள இன்டராக்ஷன் இல்லை, நாங்கள் சந்திப்பதில்லை. என்ன நடக்குது? நீங்கள் அங்கே வருவீங்கள், டூரிஸ்டாக வாரீங்கள், கையில் தண்ணி போத்தலோடு வாரீங்கள், உங்களோட தண்ணியை நாங்கள் குடிக்க மாட்டோம் என்று சொல்கிறீங்கள். வந்து ஆங்காங்கே உதவிக்கு காசை தர்றீங்கள். சிலர் ரகசியமாக செய்கிறீர்கள், சிலர் வெளிப்படையாக செய்து படம் பிடிக்கிறீர்கள், சிலர் நிறுவனமயப்பட்டு செய்கிறீர்கள். உண்மை, 2009 மேக்கு பின் புலம்பெயர்ந்த சமூகத்தின் உதவி இல்லையென்றால் ஈழத்தமிழர்கள் அவ்வளவு விரைவாக எழுந்திருக்க இயலாது. அந்த நேரத்தில் ஆக்சிஜனை பாய்ச்சியது நீங்கள்தான். உண்மை. ஆனால் அது உடனடிக்கு, போர் முடிந்த உடனடிக்கு சரி, இனியும் நாங்கள் அதை சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப நீங்கள் டொனர்ஸ் ஆகவும் நாங்கள் பெனிஃபிஷரிஸ் ஆகவும் இருக்க முடியாது. கொடையாளிகளையும் பயனாளிகளையும் கொண்ட ஒரு சமூகத்தை தேசிய சமூகம் என்று அழைக்க முடியாது.
இந்த ஒன்வே டிராஃபிக்கை மாற்றுங்கள். அதை ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளை கொன்ற ஒரு வழி தேசிய பாதையாக மாற்றுங்கள். நீங்கள் அங்கே முதலீட்டாளர்களாய் வாருங்கள். நீங்கள் அங்கே பங்கீடுபாட்டாளர்களாக வாருங்கள். நீங்கள் அங்கே பங்காளிகளாக வாருங்கள். உங்கள் இரண்டாம் தலைமுறை படிப்பாளிகளை அங்கே அனுப்புங்கள். மருத்துவத்துறையில் சரி, கல்வித்துறையிலும் சரி, கட்டுமானத்துறையிலும் சரி. ஏன், இதோ இந்த நாடகத்தில் சொன்னீர்கள், நாங்கள் முழுக்க முழுக்க மெனவடுவுக்குட்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிறோம், கூட்டு காயங்களினாலும் கூட்டு மெனவடுக்களினாலும் துன்பப்படும் ஒரு சமூகமாக இருக்கிறோம், எங்களுக்கு வேண்டிய அந்த உளவியல் சப்போர்ட்டை வழங்க வேண்டிய உளவியல் நிபுணர்கள் உங்கள் மத்தியில் உண்டு. பாருங்கள், சுனாமி அடித்த பிறகு உங்களிடமிருந்து அப்படி ஒரு பெரிய தொகை அங்கே வந்து நின்றது. அதே போல நோர்வேயின் அனுசரணையுடனான சமாதான காலத்தில் தாயகமும் புலம்பெயர்ந்த தமிழர்களும் சேர்ந்து ISGA என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இடைக்கால தன்னாட்சி கட்டமைப்பை உருவாக்க முடிந்தது. இப்பொழுது ஏன் அப்படி ஒன்றை செய்ய முடியாமல் இருக்கிறது? நீங்கள் உதவுகிறவர்களாயும் நாங்கள் உதவி பெறுகிறவர்களாயும் இருக்கிற அந்த கட்டமைப்பு, அந்த பொறிமுறை தவறு. அதை மாற்றுங்கள். நீங்கள் அங்கே முதலீடு செய்யுங்கள். உங்களிடம் இருக்கும் படிப்பாளிகளையும் அறிவாளிகளையும் டூரிஸ்டாக அல்ல, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அங்கே வந்து நின்று செயற்பட சொல்லுங்கள். நீங்கள் அங்கே புதிய புதிய வேலை திட்டங்களுக்கு முதலீடு செய்யுங்கள். வர்த்தகர்கள் வர்த்தக முதலீடு செய்யுங்கள். ஏனைய துறை சார்ந்தவர்கள் துறைசார் முதலீடுகளை செய்யுங்கள். தானமாக செய்ய வேண்டாம், முதலீடாக செய்யுங்கள். லாப நோக்கத்தோடும் செய்யுங்கள், தொண்டு நோக்கத்தோடும் செய்யுங்கள். ஆனால் தானமாக செய்ய வேண்டாம், தானமாக செய்ய வேண்டாம். எங்களுக்கு கருணை பாலங்கள் வேண்டாம், ஹியூமனிடேரியன் கொரிடோர் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு தேவை தேசிய பலவழிப்பாதை, தேசிய பலவழிப்பாதை. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ஜனநாயக அடிச்சட்டத்தில் வைக்க எடுக்கப்பட்டட்டும். நீங்கள் அண்டர் கிரவுண்ட் முடிவு எடுத்தால் நீங்கள் அங்கே வரையலாது, நாங்களும் உங்களோட நிற்கலாது. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் நீங்கள் அங்கே வந்து செயற்படத்தக்க முடிவுகளாக இருக்க வேண்டும். நீங்கள் மிகவும் பத்திரமான ஜனநாயக பரப்புகளில் வாழ்கிறீர்கள், உங்களுக்கு கடமை உண்டு. போரிலிருந்து மீண்டிருக்கும் ஒரு சமூகத்துக்கு, அது நாங்கள் போர் என்று சொல்ல மாட்டோம், ஆயுத மோதல்களுக்கு பின்னரான கடந்த 7 ஆண்டுகளில் உளவியல் மோதல் இன்னும் இருக்கு. ஒரு வாக்கெடுப்பண்டு வரைக்க இலங்கை தீவு 2 பிளவுண்டுதான் இருக்கு. தமிழ் மக்கள் எப்பொழுதும் இன ரீதியான அடையாளத்தின் பிரகாரம்தான் வாக்களிக்கிறார்கள். அரசியலமைப்புக்கு யோசனை கேட்ட பொழுது அங்கேயும் நாடு 2 பிளவுண்டது. அண்மையில் சிங்கள மக்கள் சமஷ்டி வேணாம் என்றார்கள், தமிழ் மக்கள் சமஷ்டி வேணும் என்றார்கள். பொறுத்த இடங்களில் எல்லாம் நாடு 2 பிரிவுண்டே நிற்கிறது அபிப்பிராயங்களில். இத்தகைய ஒரு பின்னணியில் நீங்கள் என்ன செய்யலாம்? புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்ன செய்யலாம்? இறந்த காலத்தில் வாழ முடியாது, இறந்த காலத்தின் புனிதங்களை ஒரு காப்பிய காலத்துக்குரியவைகளாக அங்கேயே வைத்துக் கொள்வோம். புறநானூரை போல, அகநானூரை போல நிகழ்காலத்துக்கு வருவோம். மம்மியாக்கம் செய்யப்பட்ட இறந்த காலத்தை மியூசியத்தில் தான் வைக்கலாம். பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட இறந்த காலம்தான் எங்களுக்கு பாடங்களை கற்றுத்தரும். நாங்கள் இறந்த காலத்தை பிரேத பரிசோதனை செய்ய தயாரா, அல்லது தொடர்ந்தும் அந்த நொஸ்டாலஜியாவோடு பிரிவக்கத்தோடு அந்த இறந்த காலத்தையே கட்டுப்பிடித்துக் கொண்டிருக்க போகிறோமா? நான் போன புலம்பெயர் சமூகங்கள் எல்லாவற்றிலும் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தேன், எந்த காலத்தில் நீங்கள் தாயகத்தை விட்டு வந்தீர்களோ அந்த காலத்தின் நினைவை அப்படியே ஊறுகாய் போட்டு வைத்திருக்கிறீர்கள். தயவு செய்து ஊறுகாய் போத்தல்களை சமையலறையில் வையுங்கள். எங்களுக்கு அரசியலுக்கு இந்த ஊறுகாய் உதவாது, உதவாது. எங்களுக்கு தேவை புதிய தகவல் யுகத்தின் சாதனைகள், சவால்களை எதிர்கொள்வது.
புதிய கைபேசி யுகத்தின் சவால்களை எதிர்கொள்வது. தாயகம், தமிழகம், புலம்பெயர்ந்த சமூகம் ஆகிய மூன்று தளங்களையும் இணைந்து எப்படி ஒரு தேசமாக சிந்திப்பது, எப்படி ஒரு தேசமாக சிந்திப்பது. முதலில் தமிழ் தேசிய இனத்தின் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, அந்த தேசிய இருப்புக்குரிய அடிக்கட்டுமானங்களை பலப்படுத்துவோம். இனம், மொழி, சனம், நிலம், பண்பாடு, ஜனநாயகம், இவற்றை பலப்படுத்துவோம். நீங்கள் இருக்கும் இந்த ஜனநாயக சூழலில் இருந்து எமக்கு புதிய ஜனநாயக ரத்தோட்டத்தை பாய்ச்சுங்கள். அங்கே இருந்து கொண்டு எங்களுக்கு ஜனநாயக விரோத இரத்தத்தை பாய்ச்சாதீர்கள். நீங்கள் பத்திரமான ஜனநாயக வழிகளுக்குள் இருந்து கொண்டு யுத்தத்தில் நொந்திருக்கும் சாவினால் சப்பித்துப்பப்பட்ட ஒரு சமூகத்துக்கு மேலும் மேலும் புதிய ஜனநாயக உள்ளூக்கங்களை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. ஈழத்தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய அரசியலின் ஜனநாயக இதயத்தை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்குரியது. ஏனென்றால் ஜனநாயகத்தின் டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் எங்களை விட. எனவே ஒரு தேசமாக சிந்திப்பது என்பது ஒரு தேசிய இனத்தின் அடிக்கட்டுமானத்தை பலப்படுத்துவது. அந்த அடிக்கட்டுமானத்தை எப்படி பலப்படுத்தலாம்? முதலில் அடிக்கட்டுமானம் எது என்ற அந்த தகவல் வேணும் எங்களுக்கு. எனவே அன்பான புலம்பெயர்ந்த தமிழர்களே, ஒரு தாயகத்தில் இருந்து வருகிறவன் என்ற அடிப்படையில் நான் கேட்கிறேன், ஒரு தேசமாக சிந்திப்பது என்பது ஒரு தேசிய இனத்தின் அடிக்கட்டுமானங்களை பலப்படுத்துவது. அந்த அடிக்கட்டுமானங்கள் எவை என்பதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கான ஆராய்ச்சி மையங்களை திறவுங்கள். ஏன் தோத்தோம், ஏன் தொடர்ந்தும் தேங்கி நிற்கிறோம் என்பதை எங்களுக்கு ஒரு ரோகான் குணரத்னவாவோ அல்லது ஒரு சூரிய நாராயணனோ வந்து சொல்ல தேவையில்லை. எங்களுக்கு இருக்கும் இந்த இரண்டாம் மூன்றாம் முதலாம் தலைமுறை அறிவாளிகளே கண்டுபிடிக்கட்டும். எனவே ஆராய்ச்சி மையங்களை திறவுங்கள். எங்கெல்லாம் யாழ்ப்பாணத்திலும் மட்டக்களப்பிலும் இருக்கிற அறிஞர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே சிந்திக்க இயலாது. ஏனென்றால் அடுத்த கட்டம் ஸ்காலர்ஷிப் தேவை என்று யோசித்தால் அரசாங்கத்தை பகை கேளாது. நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் மிக சுதந்திரமான ஒரு அறிவியல் சூழலுக்குள் வாழ்கிறீர்கள். எனவே உங்கள் பட்ட தகமைகளையும் உங்கள் புலமை தகமைகளையும் உபயோகித்து இறந்த காலத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்யுங்கள், நிகழ்காலத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்யுங்கள், வருங்காலத்தை திட்டமிடுங்கள். அதற்கு வேண்டிய ஆராய்ச்சி மையங்களை தொடங்குங்கள். வேண்டுகோள் ஒன்று. வேண்டுகோள் ரெண்டு, இந்த ஆராய்ச்சி மையங்களின் அடிப்படையில் திங்க் டேங்க்ஸ், அரசியல்வாதிகளுக்கு ஆலோசனை கூறும் தகமையுடைய சிந்தனை குழாங்களை உருவாக்குங்கள். ஒரு சிந்தனை குழாமும் இல்லாமலேயே 38 வருஷம் போராடி இருக்கிறோம், இனப்படுகொலைக்குள்ளானோம். அதற்கு பின்னரும் கடந்த 7 ஆண்டுகளாக ஒரு சிந்தனை குழாம் இல்லாமலேயே முகநூலில் சண்டை செய்து கொண்டிருக்கிறோம். சிந்தனை குழாங்களை உருவாக்குங்கள். சிந்தனை குழாங்களை உருவாக்க தேவையான அறிவுஜீவிகள் உங்கள் மத்தியில் தான் உண்டு, எங்களை விட அதிகமாக. அதிலும் போர் அனுபவத்தோடு புலம்பெயர்ந்து இங்கே படித்து தேறிய படிப்பாளிகள் அறிவாளிகள் பலருண்டு. ஆகையினால் சிந்தனை குழாம்களை திறவுங்கள். இது ரெண்டாவது. மூன்றாவது, எது எதெல்லாம் தமிழ் தேசிய அடிக்கட்டுமானத்தின் அவசியமோ அதை கண்டுபிடிப்பதற்குரிய ஒரு தமிழ் தேசிய தகவல் நடுவத்தை உருவாக்குங்கள். இன்றைக்கு வரை உருவாக்கல, ஒரு தமிழ் தேசிய தகவல் மையத்தை உருவாக்குங்கள். நான்காவது, ஒரு தமிழ் பொது நிதியத்தை உருவாக்குங்கள். ஒரு தமிழ் பொது நிதியத்தை உருவாக்குங்கள். ஐந்தாவது வேண்டுகோள், ஒரு தமிழ் ஐஎன்ஜிஓவை உருவாக்குங்கள். உலக தரத்திலான ஒரு தமிழ் ஐஎன்ஜிஓவை உருவாக்குங்கள். ஆறாவது, ஒரு தமிழ் வங்கியை உருவாக்குங்கள். டிரான்ஸ்நேஷனலாக உங்களிடம் அதுக்குரிய வளம் உண்டு. நோர்வேயில் ஒரு சந்திப்பின் போது ஷிரான் பொறுப்பாளர் கலந்து கொண்டார். நான்
ஒரு தமிழ் பொது நிதியம் பற்றி உரையாடிய பொழுது அவர் சொன்னார், உண்மை, நாங்கள் முந்தி $500 என்றா வாயை பிளக்கிற நாங்கள், இஞ்ச வந்த பிறகுதான் தெரியுது அது ஒரு சின்ன காசு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் நினைத்தால் அப்படி ஒரு தமிழ் பொது நிதியத்தையோ ஒரு தமிழ் ஐஎன்ஜியோவையோ அல்லது ஒரு தமிழ் பொது நிதியத்தையோ வங்கியையோ உருவாக்குவது பெரிய வேலை இல்லை. அதை யார் இனிஷியேட் பண்ணுறதுதான் இப்போ பிரச்சனை என்று. இன்றைக்கு வரை நாங்கள் அதை செய்யவில்லை. இது எல்லாவற்றையும் செய்வதாக இருந்தால் முதலில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒரு புலம்பெயர் மகாசபையை உருவாக்க வேண்டும். நீங்கள் உங்களளவில் ஒரு புலம்பெயர் மகாசபையை உருவாக்கினீர்களாக இருந்தால் தாயகத்தில் ஒரு தமிழ் மக்கள் பேரவை வரும்பொழுது அந்தா ஒன்று புதுசாக வந்துட்டு, ஒரு விக்னேஸ்வரன் எழுச்சி பிறக்க அந்தா ஒரு ஆள் புதுசாக வந்துட்டார் என்று எப்பொழுதும் அவ்வப்போது எழுகின்ற ஒவ்வொன்றையும் கண்டு எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் ஒரு நிலை வராது. எவ்வளவுக்கு எவ்வளவு செயற்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு காத்திருப்பு அரசியல் இல்லாமல் போய்விடும். செயற்படாத காரணத்தால் தான் காத்திருப்பு அரசியல் வந்தது. அது வெளியாருக்கு காத்திருக்க தொடங்கி இந்தியாவுக்கு காத்திருந்து ஐநாவுக்கு காத்திருந்து கடைசியாக உள்ளூரில் வரக்கூடிய தலைவர்களுக்கும் காத்திருக்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டு காத்திருக்கிறோம். ஏன் செயலற்றிருக்கிறபடியால், ஏன் செயலற்று போனோம், எதை செய்ய வேணுமோ அதை செய்யாமல் வேறொன்றை செய்கிறோம். நாங்கள் இங்கே இருந்து கொண்டு அங்கே என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறோம், எங்களுக்கு இருக்கும் வரையறையை யோசிக்க தவறிவிட்டோம். நாங்கள் அங்கே வந்திருக்க தயாரில்லை என்றால் இங்கே இருந்து கொண்டு தான் செய்ய போகிறோம் என்றால் எங்களுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அந்த லிமிட்டேஷனுக்களால் யோசிப்போம். அதன்படி அன்பான புலம்பெயர்ந்த தமிழர்களே, தாயகத்திலிருந்து வந்த ஒரு சாதாரணமானவனின் வேண்டுகோள் இது. முதலாவது, ஒரு புலம்பெயர் மகாசபையை உருவாக்குங்கள், தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, ஒரு தமிழ் பொது நிதியத்தை உருவாக்குங்கள். மூன்றாவது, ஒரு தமிழ் தகவல் நடுவத்தை உருவாக்குங்கள். இன்றைக்கும் எத்தனை பேர் இறந்தது, எத்தனை பேர் காணாமல் போனது என்று கேட்டால் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒவ்வொரு கணக்கு சொல்லுவார். ஒரு பொது கணக்கு கிடையாது, ஆனால் தகவல் யுகம் என்று சொல்கிறோம். ஒரு தமிழ் பொது தகவல் நடுவத்தை உருவாக்குங்கள், ஒரு தமிழ் வங்கியை உருவாக்குங்கள், ஒரு தமிழ் ஐஎன்ஜிஓயை உருவாக்குங்கள், ஆராய்ச்சி மையங்களை உருவாக்குங்கள், திங்க் டேங்க்ஸை உருவாக்குங்கள், அல் ஜசீராவை போல அனைத்துலக நியமங்களுக்கு ஏற்ப அனைத்துலக கவர்ச்சிவிக்க ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை புழங்குகின்ற ஒரு உலக பொது ஊடகத்தை, தமிழ் தேசிய ஊடகத்தை உருவாக்குங்கள். அல் ஜசீரா போல அல்லது லத்தீன் அமெரிக்க நாடுகளில் வரும் டெல்சர் போல ஒரு ஊடகத்தை உருவாக்குங்கள். இவ்வளவையும் செய்து கொண்டு வரும் பொழுது வெளியாருக்காக காத்திருப்பதும் மற்றவர்களுக்காக பார்த்து கொண்டிருப்பதும் மீட்பர்களுக்காக காத்திருப்பதும் படிப்படியாக பலமிழந்து போய்விடும். நாங்களே மீட்பர்களாய் மாறுவோம். தாயகத்தோடு பயன்பொருத்தமான உறவுகளை ஏற்படுத்த அது உதவும். அப்பொழுதுதான் ஒரு தேசமாக சிந்தித்தல் என்பது நடைமுறை சாத்தியமாகும். இல்லையென்றால் என்ன நடக்கும்? கடந்த ஆண்டு நோர்வீஜிய தூதுவர், கொழும்பில் இருக்கும் நோர்வீஜிய தூதுவர் ஒரு உரையாடின் போது என்னிடம் கேட்டார், மூத்த தலைமுறை வயசாகி போனால் என்ன நடக்கும் என்று. அவர்கள் அப்படி சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த மூத்த தலைமுறை வயசாகி இறந்து போனால் அடுத்த கட்டம் இதே அளவுக்கு ஒரு ஊக்கத்தோடு புலம்பெயர் சமூகம் அரசியலை முன்னெடுக்குமா என்பது அவர்களுடைய கேள்வி. புலம்பெயர் அமைப்புகளோடு கூட செயற்படுகின்ற, அதிகம் செயற்படுகின்ற ஒரு தமிழ் அரசியல் தலைவரிடம் கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை, மூத்த தலைமுறையை விட இரண்டாம் தலைமுறை தான் அதிகம் வினைத்திறனாக இருக்கும், அதுதான் கூட வேகமாக செயற்படும் என்று. ஆனால் தமிழ் தேசிய அரசியலின் கடந்த பல தசாப்த கால அனுபவம் என்னவெனில், எதிரிதான் எங்களுடைய பலம். எதிரி எந்த அளவுக்கு மூர்க்கமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு எங்களுடைய போராட்டமும் வேகம் எடுக்கும். எதிரி மனித முகத்துடன் வரும்பொழுது
நாங்கள் சோர்ந்து போவோம். கடந்த ஆண்டு 8ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 8ல் இருந்து இனவாதம் மனித முகமூடி அணிந்து விட்டது. அது நலன்புரி நிலையத்துக்கு வந்து எங்களோட குசுனிக்குள்ள வந்திருந்து தேத்தனி வாங்கி குடிக்குது. அது எங்களோட மீனவர்களோடு சேர்ந்து கடலில் போகுது. அது எங்களோட ஊடகவியலாளர்களோடு வந்து ஒன்றாயிருந்து கதைக்குது. மனித முகத்துடன் இனவாதம். அப்படி பார்த்தால் தமிழ் தேசிய நெருப்பை தொடர்ந்தும் எரிபற்ற நிலையில் எரியும் நிலையில் வைத்திருப்பதற்கு வேண்டிய அம்சங்கள் பலவீனமடைந்து கொண்டே போகின்றன, பலவீனமடைகின்றன. ஒருபுறம் தாயகத்தில் எங்களுடைய பேரம் பேசும் சக்தி தாழ்ந்து கொண்டே போகிறது. இன்னொரு புறம் புலம்பெயர்ந்த சமூகம் என்ன செய்யலாம் என்பதில் ஒரு பொருத்தமான வழிமுறை கண்டுபிடிக்கப்படவில்லை. அதே நேரம் தமிழகமோ வாக்குவேட்டை அரசியல்வாதிகளிடம் சிக்கிவிட்டது. ஈழத்தமிழர்களின் அரசியல் என்பது மையம் சிதறிப்போன ஓர் அரசியலாக காணப்படுகிறது. நாங்கள் மையம் சிதறி காணப்படுகிறோம். ஒரு மையத்திலிருந்து இந்த மூன்று பரப்பையும் இணைக்கக்கூடிய ஆளுமைகளோ கட்சிகளோ அமைப்புகளோ இப்பொழுது அரங்கில் இல்லை. 2009 மேக்கு பின் ஈழத்தமிழர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு உலக அபிப்பிராயமாக உருவாயிற்று. ஆனால் உலக அபிப்பிராயம் உலக அரசியல் அல்ல. அனைத்துலக நீதி என்பது அனைத்துலக அரசியலே. அனைத்துலக அரசியலை அனைத்துலக அரசுகள் தான் தீர்மானிக்கின்றன. இது அரசுகளின் உலகம் மட்டுமல்ல, அரசற்ற தரப்புகளின் உலகமும் என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும். இது அரசுகளின் உலகம் மட்டுமல்ல, அரசற்ற தரப்புகளின் உலகமும் தான் என்பதை ஈழத்தமிழர்கள் நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபிப்பதற்கு வேண்டிய முழு பலமும் ஈழத்தமிழர்களிடம் உண்டு. தமிழ் டயோஸ்பரா ஒரு சக்திமிக்க டயோஸ்பரா என்று சோல்கேம் ஒருமுறை சொன்னார். ஆனால் அந்த சக்தி சரியான இடத்தில் சரியான விதத்தில் பிரயோகிக்கப்படவில்லை. அது சரியான இடத்தில் பொருத்தமான விதத்தில் பிரயோகிக்கப்படும் பொழுதுதான் நாங்கள் ஒரு தேசமாக சிந்திக்கிறோம் என்பது அதன் முழுமையான வளர்ச்சியை பெறும். அப்பொழுதுதான் தமிழ் மக்களின் அரசியல் அதன் அடுத்த கட்டத்துக்கு நகரும். நன்றி.